அடுத்த வரனை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பீகார்லேருந்து வந்திருக்காரு. இவரோட பேர் சேத்ஜி ராமாராவ். அவரை பார்க்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. சேத்ஜி ராமாராவ், அது என்ன வித்தியாசமாக இருக்குது? அதுக்கே நம்ம ஒரு ஒரு ஊர் போகிறேன்னா அங்கே காடு காடு மேலே பேர் வேறு வேறு போடுறேன். காடு மேலே என்ன லெட்ரு போடுறோம்பாமா? இது ரேஷன் கார்டு இருக்கேன்னா அதுக்கு நான் வேறு வேறு பேர் வரேன்னா ஓ அது இங்கே கொடுத்துருக்கேன். ஓ, எங்கே போனாலும் நீங்கள் ரேஷன் கார்டு ஒன்று வாங்கிடுவீங்க முதல்ல. அது முக்கியம் இருக்கேப்பா, பையாக்கி மன்சானிக்கு ரொம்ப முக்கியம் இருக்கு. ஓகே, ரொம்ப சந்தோஷம்ப்பா. இது வந்து என்ன நிகழ்ச்சின்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் செட் பண்ணி விடுறேன்னா செட் பண்ணி வர்றது இல்லை, கல்யாணம் செட் பண்ணி விடுறேப்பா உங்களுக்கு. கல்யாணத்துக்காக யார் பொண்ணு தேவைன்னா அவங்களுக்கோ இல்லை மாப்பிள்ளை தேவைன்னா அவங்களுக்கோ அவங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்தா தான்ப்பா நாங்கள் வந்து அறிமுகம் செய்யணும். சொல்லியிருக்கேப்பா நான் செட் பண்ணி விடுறேன். அது செட் பண்ணிடுறதுங்கிறது கொஞ்சம் வேற மாதிரியா தெரியுது, அதனால அதை சொல்லக்கூடாதுப்பா. அரேஞ்ச் பண்றேன் உங்களுக்கு. அரேஞ்ச் சரி விடுங்கப்பா. இப்போ வந்து நீங்க யாருக்காக எதுக்காக என்ன விஷயத்துக்காக வந்தீங்க சொல்லுங்க. நீங்களே எனக்கு ஒரு புண்ணு வேணும். புண்ணு வேணுமா? சரிப்பா. உங்களுக்கு தீப்புண்ணு வேணுமா, இல்லைன்னா வந்து நீங்கள் கல்லில் அடிபட்டு புண்ணு வேணுமா, இல்லைன்னா மேலேருந்து கீழே வந்து முட்டி எலும்பு எதாவது உடஞ்சி ஏதாவது அது மாதிரி புண்ணு வேணுமாப்பா? ஏ உங்களுக்கு சொல்றது ஆக்சிடென்ட் இருக்கே, நம்ம அது இல்லை. புண்ணு புண்ணு தெரியுதே இல்லை? புண்ணு தெரியும்பா, எனக்கு கூட போன வாரம் வந்து வண்டியிலேருந்து அடிபட்டு இங்கே புண்ணு வந்துடும். பாப்ரே பாப், அது இல்லையப்பா. இந்த தமிழில் சொல்ற புண்ணுன்னா இந்த கம்மல் போட்டிருக்கேன்னா மூக்கு மேலே இந்த 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 குண்டு ஒன்று போட்டிருக்கே. ஓ, மூக்கு மேலே இந்த முடி லென்த் இருக்கேன்னா புண்ணு புண்ணு. அது புண்ணு இல்லைப்பா, பொண்ணு பொண்ணு பொண்ணு. பத்தியலா இவங்க என்ன எதிர்பார்த்து வந்திருக்காங்கன்னே தெரியல, அந்த புண்ணுங்கிறீங்க. சரி ரைட்டு, புண்ணு யாருக்கு வேணும் ஆக்சுவலா? உங்க பையனுக்கா பேரனுக்கா? எனக்கு கல்யாணம் பண்றேப்பா. எனக்கு உனக்கேவா? ஐயா மன்னிக்கிறேங்க ஐயா, உங்களுக்கேவா? எனக்கே கல்யாணம் பண்றேன். என்ன ஆச்சரியம் பாருங்க, இவருக்கே பொண்ணு வேணும்னு வந்திருக்காரு. இவர் வயசு கிட்ட நம்ம மனுஷன் இல்லே. எனக்கே அப்படின்னா நான் மனுஷன் இல்லே, மனுஷான் இருக்கே. மனுஷன் நம்ம மனுஷன் நம்ம பத்தினா தெரியாதனமா யார் வேணாலும் வாங்க. இந்த நிகழ்ச்சியும் கூப்பிட்டது தப்பா போச்சு. எந்த மாதிரி பொண்ணு வேணுமா? அது நம்மளுக்கு ராசி மெயின் இருக்கேப்பா. ராசி தான் மெயினா இருக்கு? மெயின் இருக்கே. ஓ, அதை பார்த்துதான் நீங்க கல்யாணம்? அது நம்மளுக்கு கடங்கார ராசி பொண்ணு வேணும். கடங்கார ராசி பொண்ணு வேணுமா பத்தியில? அதாவது இந்த தமிழ்நாட்டுல இல்ல எங்கேயுமே கடங்காரனுங்க நிறைய பேர் இருப்பாங்க. சோ அவங்களோட பொண்ணு வேணும் உங்களுக்கு இல்லையா? கடங்காரனோட பொண்ணு. அது கடங்கார ராசி இருக்கே. அது கடங்காரனுக்கு எப்படிப்பா ஒரு ராசி இருக்கும் புரியலீங்களே? இந்த நின்று இருக்கேன்னா நின்று நின்றா இந்த கடங்கார இருக்கேன்னா தமிழ் கடங்கார். கடகம், கடகம் ராசி. கடங்கால் கடங்கார் இல்லப்பா, அது கடகம் ராசி. சோ கடக ராசி பொண்ணு வேணும் உங்களுக்கு. அது நின்று இருக்கிற ராசினா அந்த புண்ணு. அந்த புண்ணு அவ்வளவு இல்லைன்னா மீன் துண்ட ராசி பொண்ணு. மீன் துண்ட? நான்வெஜ். நீங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்களா? வெஜ் ஆச்சு நீங்க? நம்ம சாப்பிடுறே இல்லப்பா. அது அவங்க அவங்க சாப்பிடலாமா மீன் துண்டணுமா? அதுக்கு சாப்பிடுறே இல்லையே. நான் சாப்பிடுறே இல்லை, குடும்பம் மேல யார் சாப்பிடுறே இல்லையே. அதுக்கு ஒரு ராசி இருக்கு, மீன் துண்ட ராசி மீனமா? அது மீன் துண்ட ராசி. மீன் துண்ட ராசி? அப்பா மீன் துண்டதான் மீனமா இல்ல மிதுனத்தை சொல்றியா நீ? மீன் துண்டம் மிதுனம் ராசி புடிச்சு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்குள்ள நம்ம முடிஞ்சிடும் போல இருக்க முக்கியம் கண்டிஷன் இருக்கேப்பா இது ரொம்ப முக்கியம் ராசி முக்கியம்னுட்டேன் இவருக்கு வந்து எதிர்பார்க்கறது என்னன்னா வந்து நம்ம ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்க மக்களுக்கு அப்பதான் அவங்க நோட் பண்ணிப்பாங்க. சோ இவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு வேணும், இவரே தான் மாப்பிள்ளையா. இப்ப சேர்ஜிக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும்னு சொல்லிட்டாரு, அதாவது மிதுனம் ராசி கடகம் ராசி முக்கியமா வேணும்னு இருக்காரு. சரி சொல்லுங்க வேற என்ன பொண்ணு நம்மளே மிதிக்கணும். இப்ப தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, அதே போல எங்க நீங்க கல்யாணம் பண்ணாலும் பொண்டாட்டிங்களா வரவங்க புருஷனை தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க, உங்களையும் தூக்கி போட்டு மிதிப்பாங்க, கவலைப்படாதீங்க. அது இல்லப்பா, அது மிதிக்கணும்னா தாலி கண்மேல போட்டு மிதிக்கணும். தாலியை யார் கண்ணு மேல போட்டு மிதிக்கணும்? உன் மேல உன்னையே தூக்கி போட்டு மிதிக்க போறா, அப்புறம் என்ன? அது இல்லப்பா, நம்ம கால் நீட்டி தூங்குறேன். ஓ, கால் நீட்டி தூங்குற? ஆமா தூங்குறேன்னா கால் மேலே அந்த புண்ணு வந்து புண்ணு வந்து அந்த தாலி கண் மேல போட்டு. ஓ, புரியுது. நம்ம கால் மேல புரிஞ்சு மிதிக்கிறேன். மிதிக்கிறது இல்லப்பா, அது மதிக்கிறது. அப்போ புருஷனை வந்து கண் கண்ட தெய்வமா நினைக்கணும் அப்படின்ற பொண்ணு. பரவாயில்லங்க, நீங்க வந்து இப்படிலாம் எதிர்பார்க்கறீங்களா? அது இருக்கணும். ஓ, சூப்பர் சூப்பர். அப்புறம் வந்து நம்ம பொண்ணு ரொம்ப குயின் ராணி சொல்றேன்னா, ராணி 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 மாதிரி வச்சு பாக்குறேன்னா நம்மளுக்கு சவுகர் பெட் மேல ரெண்டு வீடு, ஓ அண்ணா நகர் மேல ஒரு வீடு இருக்கு. ஓ பரவாயில்லையே. இது ஒரு ரெண்டு லேட்டஸ்ட் கார் பாத்தீங்களா? பாருங்க, அங்கிருந்து வந்து இங்க வந்து
ரெண்டு வீடு, மூணு பங்களா, ரெண்டு லேட்டஸ்ட் கார்னு வாங்கி அவ்வளோ வாங்கி வச்சுக்கிறீங்களா? இது எல்லாம் நம்ம வாங்குறேன்னா அவங்க நம்மளுக்கு பணம் தரேன். யாரு? இந்த பொண்ணு வீட்டில் தரே. பொண்ணு வீட்டில் நீ வாங்குறதுக்கு பணம் தரணுமா? ஆ, நம்ம நல்லா வச்சுக்கணும். குயின் மாதிரி வச்சுக்கிட்டா இது கொடுக்குறேன்னா நான் வாங்கிக்கிறேன். அப்போ அவங்ககிட்டயே பணம் வாங்கி அவங்களையே நீங்கள் பார்த்துப்பீங்களா? உங்கள் புண்ணுக்கு நான் மாடி மேலே வச்சு காப்பாற்றுறேன்னா? மாடு மேலே எதுக்குப்பா நீ வச்சு காப்பாத்துற? மாடு மேலே உட்கார வச்சா தூக்கி கவுத்து போட்டு அவளையே க்ளோஸ் பண்ணுறோமே. நம்ம மாடு மேலே உட்காந்து காப்பாத்துறே. நம்ம மாடு என்னையா சொல்கிற? ஓ, மடியா? ஆ, மாடி மாடி. மாடு இல்லைப்பா, மடி. மாடி மடி மடினா உன் மடியிலே உட்கார வச்சு காப்பாற்றி இவ்வளவு வாங்கி கொடுக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கிய கண்டிஷன் இருக்கே பா, வேற என்ன? அச்சா கண்டிஷன். சரி சரி சரி. நம்ம ஆபீஸ் போறதுக்கு கார் இருக்கே, இப்போ அவங்க வாங்கி தரேன். அவங்க வாங்கி தர உங்ககிட்ட இப்ப என்ன வண்டி இருக்கு? இப்ப கார் இல்லையே. கார் இல்ல, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் கார் இருக்கே. நம்ம அண்ணா நகர் பக்கம் போறேன்னா அங்க ஒரு வீடு இருக்கே, அவங்க வாங்கி தர. சவுகர்பேட் போறேன்னா அங்க வீடு இருக்கே. இவ்வளவு கொடுக்குறே அவங்க எனக்கு ஒரு வேலைக்கு ஒரு ஆபீஸ் வச்சு தர. ஓ, உன் வேலைக்கும் ஆபீஸ் அவங்களே வச்சு தரணுமா? ஆபீஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணி தரேன்னா நம்ம அதை வந்து மெயின்டைன் பண்றேன். பொண்ணும் மெயின்டைன் பண்றேன், வேலையும் மெயின்டைன் பண்றேன். இதுக்கு முன்னாடி நீ என்ன வேலை செய்திருந்த? ரோட் மேலே கடை இருக்கேன்னா? ரோடு மேல தான், எல்லா ரோடு மேலே தான் கடை இருக்கு. அது எந்தி கூட ரோடு மேலே கடை இருக்கா? பானிபூரி இருக்கே. ஓ, பானிபூரி. பேல்பூரி இருக்கே, கச்சோடி இருக்கே, சமோசா இருக்கே, சாண்ட்விச் இருக்கே, அப்புறம் தண்டா பாணி இருக்கே. தண்டா பாணியா? அது என்ன தண்டா பாணி? உங்களுக்கு வெத்தல் போறேன் சொல்றேன். நம்மளுக்கு இருக்கே, அதுல மாசம் மாசம் நல்ல வருமானம் போறேன். ஆக மொத்தம் பிளாட் ஃபார்ம்ல கடை வச்சிருக்கேன். அது இருக்கேண்ணா, பிசினஸ் இருக்கே. உனக்கு இப்படிப்பட்ட பொண்ணு வேணும், நல்ல வசதியோட. உனக்கு வீடு, நாலஞ்சு வீடை வாங்கி கொடுத்து, காரை வாங்கி கொடுத்து, உனக்கு பிசினஸும் கடையா கம்பெனியா வைக்கிறது. அரே, அதுக்கு மேல ஒரு பிசினஸுக்கு வெளியே சொல்லக்கூடாது, அது தப்பு இருக்கே. அதுக்குன்னு பயப்படுறேன். என்ன என்ன பிசினஸ்? யாருக்கும் சொல்ல மாட்டோம் நாங்க. சொல்லுங்க. ஃபைனான்ஸ் பண்றேன். ஃபைனான்ஸ் பண்றீங்களா? யாருக்கெல்லாம் ஃபைனான்ஸ் பண்றீங்க? நிறைய பேருக்கு ஃபைனான்ஸ் தரேன். கொஞ்சம் கம்மியா இருக்கு காசு. இப்போ மாமியார் வீட்டிலே கொடுத்தா அது கூட ஃபைனான்ஸ் போட்டு டபுள் ட்ரிபிள் பண்றேன். ஓ, அதுக்கு நம்ம இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். வட்டிக்கு வர்ற பைப்ல பிளாட்ஃபார்ம்ல கடை வச்சிருக்கு. இதான் உங்களோட டீடைல். அது நாங்க பிளாட்ஃபார்ம் கடை வச்சா கூட தம்பி உங்களுக்கு நாங்க சம்பாதிக்கிறோம். அதுல நீங்க துணு துணு கேட்டு போறீங்க. நீங்க சேர்த்து வைக்கிறீங்க. என்ன புது ஐட்டம் வந்தா துணி பாக்குறோம். அது என்ன இருக்குது, ஏது இருக்குதுன்னு பாக்கதில்ல. என்ன பிளேட் கொடுத்தா துண்றே காசு தரே, துண்றே காசு தரே. அது மட்டும் இல்ல, ஃபாரின் கார் கொடுத்துட்டா வரத்தரிசி துண்றே, அது எல்லாம் கூட நீங்க துண்ணு பழகுறே. நாங்க துட்டு சேர்த்து பழகுறோம். அதனால கொஞ்சம் மாத்திக்க, உனக்கு புத்தி வரும். தல் மேலே அப்போ புத்தி வரும். பத்தியா, இவர் எப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு? அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்கணும்பா. இந்த ப்ரோக்ராம் மேலே இந்த கும்பல் கும்பல் பேசுவாங்க, அவங்க இன்னைக்கு வரல. கும்பல் கும்பலா பேசுவாங்களா? எதை கேக்குற நீ? இந்த நடுவுல ஒரு 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 ஆள் உக்கானுக்கேனா, இப்போ ஒரு இந்த பக்கம் உக்கானுக்கே, இந்த பக்கம் உக்கானு. நீ அந்த பட்டிமன்றத்தை சொல்றியா? அதுல அது இன்னைக்கு இல்ல. உங்களுக்கு பட்டிமன்றத்தை கேட்க வந்தியா, பொண்ணு கேட்க வந்தே நீ? அது என்ன இன்ட்ரெஸ்ட் கேட்பா? அவங்க சோ பேசுறேக்கா, நல்லா இருக்கே அவங்க பேசி. நல்லா இருக்கு. உனக்கு பொண்ணு தானே வேணும்? ரைட், ஓகேப்பா. இப்ப நீ எதிர்பார்க்கற மாதிரி இந்த பொண்ணு எல்லாம் வேணும். வேற என்ன தகுதி வேணும்னு நினைக்கிறீங்க? அவங்க பொண்ணு, அவங்க பொண்ணுக்கு தங்கச்சி, இன்னொரு பொண்ணு இருக்கேன்னா நானே காப்பாத்துறேன் அவங்களுக்கு. ஓ, சரிதான். அதாவது வந்து இவர் வெளிப்படையா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அவங்க மச்சிருந்துச்சு, மூத்தவங்களா இருந்தாலும் அந்த மூத்தாரையும் நீயே வச்சு காப்பாத்துறே. அவங்க எல்லாம் நம்ம அவங்க வீட்டு பையா மாதிரி இருந்து கல்யாணம் பண்ணித்தர காப்பாத்துறே சொல்றேன். நீ எப்படிங்க கல்யாணம் பண்ணி தருவீங்க? அவங்க கிட்டயே இடம் கேட்கறீங்க, அவங்க கிட்டயே ஆபீஸ் கேட்கறீங்க, அவங்க கிட்டயே பொண்ணை கேட்கறீங்க, அவங்க கிட்டயே வீடை கேட்கறீங்க. நீங்க எப்படி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்க? அதே இருக்கே. அப்புறம் யாரோ புருஷா அந்த பொண்ணுக்கு வர. யார் புருஷனா அந்த பொண்ணுக்கு வந்தா தப்பாயிரும்பா. புதுசா தான் கல்யாணம் பண்ணணும். உனக்கு பேச வரலா? உனக்கு தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறே இல்ல. பாத்தீங்களாமா, இந்த ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்து தமிழ் சரியா தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நான் எந்த செவத்துல போய் இடிச்சுக்கிறதுன்னு சொல்லுங்கப்பா. நான் போய் இடிச்சுக்கிறேன். இப்ப யார்கிட்ட பேசியிருக்கேன் உங்களுக்கு? ஆடியன்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். பேசுங்க. உங்களுக்கு பேசியாச்சு. இப்போ நான் நீங்க பேச. இப்போ நம்ம வந்து சமூக சேவை செய்யறது ரொம்ப ரொம்ப. சமூக சேவை நீங்க செய்யறீங்களா? செய்யறேன். என்ன செய்யறீங்க சமூக சேவை? இப்போ இது மாதிரி வழுக்கி விழுந்தவங்களுக்கெல்லாம் லைஃப் தர. எது மாதிரி வழுக்கி விழுந்தவனுக்கு? இந்த கஷ்டம் இருக்கே குடும்பத்திலே, ரொம்ப ப்ராப்ளம் இருக்கேன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஹெல்ப் பண்றேன்.
அதுக்கே ஒரு நிவாரண நிதி ஸ்டார்ட் பண்றேன். அதுக்கே ஆளுக்கு 1 crore கொடுத்தேன்னா நான் வந்து எல்லாருக்கும். யார் உங்களுக்கு 1 crore கொடுக்கணுமா? யார் யார் இந்த நிகழ்ச்சி பாக்குறாங்க அவங்க கிட்ட இந்த கொரட்டை அரங்கம் நிகழ்ச்சியில எல்லாம் செக் தராங்கன்னா அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி மேல சொல்லி எனக்கு வாங்கி கொடுங்க, நான் அது எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றேன். எவனாவது ஒருத்தன் ஏதாவது பண்ணிட்டு இருப்பான், அதுக்குள்ள பூந்து நீ பணம் வாங்கணும்னு வந்திருக்க. ஏ அந்த நிகழ்ச்சி மேல படிப்புக்கு தரேன், ஆபரேஷனுக்கு தரேன், கஸ்டமருக்கு என்ன தரேன், அப்ப இந்த நிகழ்ச்சி கூட எனக்கு வாங்கித்தான். இவர் நல்ல பையா இருக்கே, இவர் வழுக்கி விழுந்தவங்களுக்கு வாழ்க்கை தராரு எல்லா குடும்பமும் செக் வாங்கி இங்க கேமரால காட்டுறேன்னா நான் அப்படி சிரிச்சிட்டே வாங்குறேன். வாங்கிட்டு எல்லாருக்கும் நான் ஹெல்ப் பண்றேன். ரொம்ப உனக்கு கூட நான் ஹெல்ப் பண்றேன். ரொம்ப சந்தோஷம், நான் வந்து சொல்றேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா 10 paisa பிரயோஜனம் இல்லைனாலும் மத்தவங்க கிட்ட பணத்தை வாங்கணும். இங்க நைஸா வந்திருக்காப்ல, இவர் கல்யாணம் பண்ண போறாரா என்னன்னு தெரியல. இல்ல கல்யாணம் பண்ண போனா அப்படியே விட்டுட்டு அடுத்த ஸ்டேட்டுக்கு போயிட்டாலும் போயிடுவாரு போல இருக்கு. இப்ப நம்ம வந்து கல்யாணம் பண்றதுக்காக தான் நம்ம பொண்ணு கேட்டுட்டு இருக்கோம், மத்த இதுவும் இல்ல. வேற என்ன ஏதாவது ஸ்பெஷல் குவாலிட்டி வேணுமா உங்களுக்கு? என்ன படிப்பு நீங்க ஆக்சுவலா நீங்க படிச்சது? எனக்கு வந்து மத்தியமா பிராத்மி இன்னொன்னு இருக்கு, அது படிச்சிருக்கேன். அதெல்லாம் படிச்சிருக்காரு. ஓகே ரைட்டு. அது தமிழ்ல 1வது 2வது சொல்லுவோம். அப்படி அதுதானா? இத பெரிய படிப்பு நினைச்சுக்கிட்டேன். சரி, பொண்ணு என்ன படிச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க? பொண்ணு வந்து பணம் கொடுத்தா கம்மி படிச்சு இருக்கலாம், அது ரொம்ப படிக்கலன்னா ஜாஸ்தி பணம் தரணும். நான் படிக்க வைக்கிறேன். ஓ, அப்போ அவங்க கிட்ட பணம் வாங்கி தான் படிக்கணும். அந்த பொண்ணு படிக்க வைக்கணும் இல்லையே, பாவம் அதுக்கு லைஃப். நம்ம அந்த பொண்ணுக்கு எனக்கு கொழுந்த போறேன்னா அதுக்கு யார் சொல்லித்தரேன்? ராமாராவ் இவர் எதிர்பார்க்கிற மாதிரி கிடைக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம சொல்லு சொல்லுவேன். மிது ராசி, கடக ராசி, சொந்த வீடு வாங்கி தரேன். ஆனா கூட துப்பாட்டி சாவறேன். யாரு? நான் சாவரே. நீங்க வந்து கௌரிமான் பரம்பரை. கௌரிமானா? எந்த கௌரிமா? கௌரிமான் இருக்கேனா இப்படி இருக்கேன். இந்த மான் இப்படி இருக்குது. கௌரிமான். ஆ, அது உங்களை பத்தி நிறைய சொல்லிட்டீங்க. கொஞ்சம் கிட்ட வாங்க, போஸ்ட் கொடுத்துருங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பவர் சேர்ஜி ராமாராவ். இங்கே பிளாட்ஃபார்ம்ல பானிபூரி, அந்த தண்ணி, இந்த தண்ணி, ஏதாவது கலர் பவுடர் போட்டு வெவ்வேறு விதமாக விற்றுக்கிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் வட்டிக்கு விட்டு பழச்சிட்டு இருக்காரு. இவர் எதிர்பார்க்குற பொண்ணு 2-3 வீடு, 4-5 foreign cars, பிஸ்னஸுக்கு கம்பெனி வச்சு தரணும்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு ஏற்ற பொண்ணு யாராவது இருந்தீங்கன்னா, இவரை நம்பினீங்கன்னா நீங்கள் இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம். வயசு ஆனால் 55 மேலே தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா கையெடுத்து கும்பிடுங்க. இப்போ கையெடுத்து கும்பிடுங்க. நன்றி, வணக்கம். ஓ ஓ தெரியாதனமா யார் வேணாலும் வாங்க அப்படின்னு சொன்னது பயங்கர தப்பா போயிருச்சு. நாங்க எதை கொண்டு எங்க குழு அடிச்சுக்கிட்டோம்னு தெரியாம திணறிக்கிட்டு இருக்கோம். ஸோ எந்த ஒரு நிகழ்ச்சி பண்ணதாலும் ரொம்ப கடினம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே நேர்களை, இது வரைக்கும் பார்த்துருச்சு இந்த அற்புதமான நிகழ்ச்சி Dougal.com நிகழ்ச்சி. ஒரு வித்தியாசமான ஷோ பார்த்தீங்க. யாருமே கஷ்டப்படாதீங்க, ஜாலிக்காக பண்ணதான். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.